பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பழனி வழியாக திரும்பி வரும்போது கோம்பைக்காடு பகுதியில் திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளானது. அந்த வழியாக வந்தவர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக கொடைக்கானல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி அருகில் உள்ள ஜம்புகண்டி பகுதியில் இறை தேடி வந்த ஆண் புள்ளிமான் நாய்கள் துரத்தியதால் வயலில் அமைக்கப்பட்டிருந்த முள்வேலியில் சிக்கிக் கொண்டுள்ளது. அங்கு சென்ற 5 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் மானை சாப்பிட்டுக் கொண்டிருந்த நாய்களை துரத்திவிட்டு மானை வெட்டி கொண்டு இருந்துள்ளனர். இது பற்றி தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். அவர்களுக்கு தலா 15,000 வீதம் 90,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஹிந்தி மொழி விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இணையத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்தி மொழியில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். திமுக அரசின் இரட்டை வேடத்திற்கு அதிமுக கண்டனத்தை தெரிவிக்கின்றது என்றும் கூறியுள்ளார். விவசாய நிலத்தில் எரிவாயு குழாய்களை பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி தற்கொலை செய்து கொண்ட தருமபுரி விவசாயி கணேசன் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டார். மதியம் தேனூர் மண்டபத்தில் இருந்து கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். வழிநெடுகிலும் 1,000,000+ பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்காதது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வேதனை அளிக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தை காக்க வேண்டும் என கூறும் திமுக தேநீர் விருந்தில் பங்கேற்காதது ஏன் என்றும், தமிழையும் தமிழக மக்களையும் போற்றும் வகையில் ஆளுநரின் தேநீர் விருந்தில் அதிமுக கலந்து கொண்டது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதிக அளவிலான தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை 88% அதிகரித்துள்ளது என கூறினார். தமிழகத்தில் கொரோனா பரவல் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், டெல்லி உள்ளிட்ட இடங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது என்றும், அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் போன்ற கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இலங்கையின் கொழும்பு பங்குச்சந்தை தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கையின் கடுமையான பொருளாதார நிலை காரணமாக நாளை முதல் 21 வரை பங்குச்சந்தை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், நீலகிரி, கோவை, திண்டுக்கல், திருப்பூர், கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. நாளை வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சர்வர் முடங்கியதால் 1,000,000+ ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விண்ணப்பிக்க முடியாதவர்களுக்கு வசதியாக நாளை முதல் கூடுதலாக 2 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி கிரீன் பார்க் பகுதியில் உள்ள உபகரி சினிமா தியேட்டரில் தீ விபத்து ஏற்பட்டது. 9 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் கடும் போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. 1997 ஒரே திரையரங்கில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் 59 பேர் பலியாகியிருந்தனர். தன்னை சண்டே பைபிள் கிளாஸில் சேர அழைத்ததாகவும், நீ கோவிலுக்கு செல்வதால் ஒரு மண்ணும் பயன் இல்லை என்றும் பியட்ரஸ் தங்கம் என்ற ஆசிரியை சொன்னதாக கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணாற்று விளை அரசு பள்ளி மாணவி குற்றம் சாட்டியுள்ளார். சாணக்கியாவுக்கு மாணவி அளித்த பிரத்யேக பேட்டியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது.